எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு வண்டானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் வைகாசி மாத கொடை விழா நடைபெற்றது. விழாவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 108 திருவிளக்கு பூஜைகளை தொடங்கி வைத்தார். விழாவில் தெற்கு வண்டானம் ஊராட்சி மன்ற தலைவர் கனகராஜ், இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் கவியரசன், ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் ராஜ்குமார், விழா கமிட்டி சுடலிப்பாண்டி, முருகலிங்கம், கருப்பசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சையில் உள்ள 25 பெருமாள் கோயில்களில் இருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பாண்டுரங்கா பஜனை பாடல்கள் கோலாட்டத்துடன் 4 ராஜ வீதிகளில் வலம் வந்தன. ஏராளமான மக்கள் கருட சேவையை வழிபட்டனர். இதனால் தஞ்சை நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை, தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம், ஸ்ரீ ராமானுஜ தரிசன சபா ஆகியவை சார்பில் ஆண்டுதோறும் இந்த விழா விமர்சையாக நடைபெற்று 100 ஆண்டாக நடைபெறுகிற இந்த விழா 28 தேதி வெண்ணாற்றங்கரையில் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் சன்னிதானத்தில் திவ்ய தேச பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் நடைபெற்று பின்னர் வெண்ணாற்றங்கரையிலிருந்து இன்று திவ்ய தேச பெருமாளுடன் கருட வாகனத்தில் புறப்பட்டு கீழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி ஆகிய ராஜ வீதிகளில் வீதியுலா நடைபெற்றதில் நீலமேக பெருமாள், நரசிங்க பெருமாள், மணிக்குஞ்ச பெருமாள், வேலூர் வரதராச பெருமாள், கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள், யாதவ கண்ணன், கொண்டிராஜ பாளைய யோக நரசிம்ம பெருமாள், பள்ளிய அக்ரஹார கோதண்டராமர், கீழ வீதி வரதராச பெருமாள், தெற்கு வீதி கலியுக வெங்கடேஸ்வர பெருமாள் உள்ளிட்ட 25 கோயில்களிலிருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி ராஜ வீதிகளில் ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். பாண்டுரகா பஜனை பாடல்கள் கோலாட்டத்துடன் வீதி உலா வந்த கருட சேவை ஏராளமான மக்கள் கண்டு வழிபட்டனர். உக்கடம் கோவை மாநகராட்சி வசம் உக்கடம் பெரிய குளம் குறிஞ்சி குளம் சிங்காநல்லூர் குளம் உட்பட்ட 9 குளங்கள் உள்ளன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகரில் 1000 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கட்டமைப்புடன் ஏற்படுத்தப்பட்டது. இந்த குளக்கரைகள் அழகு ஊட்டப்பட்டு வருகிறது. கோவை மக்களுக்கு முக்கிய பொழுதுபோக்கு அம்சங்கள் வளாங்குளம், பெரிய குளம், குறிஞ்சி குளம், முத்தண்ணன் குளம் இவற்றில் படகு சவாரி மற்றும் பூங்கா சைக்கிளிங் அம்சங்களும் ஏற்படுத்தப்பட்டன. அந்த வகையில் உக்கடம் பெரிய குளத்தில் தனியார் நிறுவனம் என்டார்டிகா வேர்ல்ட் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள படகு சவாரிகள் நல்ல வரவேற்பு
வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக தற்போது புதிதாக ஸ்பீட் போட் சவாரியும் அதிகமாக பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த போட் 6 பேர் பயணிக்க முடியும். லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் சாகச பிரியர்கள் திரில் பயணத்தை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள கேப்புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்ட திருவிழா ஆரம்பித்தவுடன் கடந்த 21-5-24 காப்பு கட்டி தினமும் மகா மாரியம்மன், செல்லியம்மன், அய்யனார் சுவாமிகள் மலர் அலங்காரத்துடன் தினமும் திருவீதி உலா நடைபெற்று 9 நாளான நேற்று அருள்மிகு மகா மாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட மகா மாரியம்மன் மேலதளங்கள் வெடிக்க முழங்க தேரடிக்கு கொண்டு வரப்பட்டது. விழாக்கள் கேப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வெளியூர் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் உட்பட்ட சுமார் 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து மேலதளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் கூடிய ஊரின் முக்கிய வீதி வழியாக சென்று மாலை தேர் கோயில் நிலைக்கு கொண்டு நிறுத்தப்பட்டது. இந்த தேரோட்டத்தில் கீழப்புலியூர், முருக்கன்குடி, நம்பியூர், பொன்னகரம், சிறுகுடல், செங்குணம் உள்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மங்களமேடு போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். வேம்பூர் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்புடன் இருந்தனர். விழா ஏற்பாடுகளை முக்கிய ஊர் பிரமஸ்தர்கள் செய்திருந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கீழப்புலியூர் பஞ்சாயத்தில் கேப்புதூரில் தேர் சீர் சிறப்பாக 3 காலம் ஓடிவிட்டது. சீர் சிறப்பாக கண்டுகளிக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கீழப்புலியூர் பஞ்சாயத்தை சார்ந்த கேப்புதூர் கிராமத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ விநாயகர் திருவிழா வெற்றிகரமாக 3 நடந்து கொண்டிருக்கிறது. புதியதாக திருத்தம் செய்யப்பட்டு 3 நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக திருவிழா நடத்த வேண்டும். பொதுமக்கள் முக்கிய செயல்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை, தொடர்பு எண் 9087232100.